தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணம்மாள்னாவே மன திருப்தி தான். இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிபீட். Fresh and trendy. ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. தளபதி விஜய் கூட சேர்ந்து தளபதி விஜய் கூட சேர்ந்து அவருக்கு யங்கர் பிரதர் ரோல்ல நடிச்சிருந்திருப்பாரு. அப்பத்திலிருந்தே சொல்லிட்டே இருப்பாரு, தனக்கு தளபதி விஜய் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும், தனக்கு ஒரு அண்ணனா நின்னு எல்லாத்தையுமே தனக்காக கைட் பண்ணுவாரு. சோ இப்ப வரைக்குமே ஒரு நல்ல பாண்ட் எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு எல்லா ஸ்டேஜஸ்லயுமே அவர் மென்ஷன் பண்ணுவாரு இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் பிலிம் அவருக்கு ஒரு பெஸ்ட் ப்ரெஷியஸ் பிலிமா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பகவதி படம் வந்து 21 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா தளபதி விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஜெய் அவர்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைச்சது கிடையாது. இண்டிவிஜுவலா அவருடைய படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு ஆல்ரெடி ஜெய் அவர்களை வச்சு நிறைய படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. அவருடைய படத்துல எப்பவுமே குரூப் காஸ்ட் இருக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அதன் பிரகாரம் ஆக்டர் ஜெய் வந்து மறுபடியுமே தளபதி விஜய்க்கு யங்கர் பிரதர் ரோல்ல நடிக்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பஸ் எல்லாமே தான் இப்ப கிரியேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஷூட் வந்து அக்டோபர் ஒரு நவம்பர் மந்த்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா. ஆகஸ்ட்ல தான் அவருடைய மியூசிக் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு 2024 ஜூன் மந்த்க்கு பிஃபோரவே இந்த படத்துடைய ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஜூனுக்கு அப்புறமா தான் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டையுமே பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து தான் பேக்கேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரீசெண்டா தெரிய வந்துச்சு இல்லையா. அதன் காரணமாவே வெங்கட் பிரபு மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் மக்கள் கிட்ட இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஜெய் வந்து தளபதி 68 படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு ஆப்போனண்டா, அதாவது வில்லன் ரோல நடிக்க இருக்காரு அப்படின்னு சில டாக்ஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகல. இப்போ வந்து மேபி பகவதி படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் கூட சேர்ந்து ஜெய் அவர்கள் யங்கர் பிரதர் ரோல் நடிக்க இருப்பாரு அப்படின்னு தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சோ இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஃபைனல் படுத்திட்டு லியோ படத்துக்கு அப்புறமா நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் ஜெய் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு யங்கர் பிரதர் ரோல் நடிச்சா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியாவில் இணைஞ்சிருங்க. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணம்மாள்னாவே மன திருப்தி தான். இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிபீட். Fresh and trendy. ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. The Chennai Silks.